மாஸ்டர் 2 லோகேஷ் விஜய் மீண்டும் மாசான கூட்டணி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் வெளியான படம் மாஸ்டர். இந்த படம் பெரும் வரவேற்பு பெற்று வசூல் சாதனை புரிந்திருக்கு. தற்போது மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பது உறுதியாக இருக்கு. கமல் நடிப்பில் உருவாகும் விக்ரம் படத்தை இயக்கிய பிறகு விஜய் நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார் லோகேஷ் கனகராஜ். இதை தேனாண்டல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன், சாந்தனு, அர்ஜுன் தாஸ், கௌரி கிஷான் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் மாஸ்டர் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக மாபெரும் வரவேற்பு பெற்றது. இந்த படம் வெளியான நாளிலிருந்து பல பிரபலங்கள் இந்த படம் பற்றி தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே துருவங்கள் 16, நரகாசூரன், மாபியா திரைப்படங்களின் இயக்குனர் கார்த்திக் நரேன் இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் பேசியிருந்தார். ஜெயினி கதாபாத்திரத்தை பெறும் குடிகாரன் என்று எளிதில் அடையாளப்படுத்தி விடலாம். ஆனால் உண்மையில் அவர் தன்னுடைய அதிர்ச்சிகரமான கடந்த கால மற்றும் நினைவுகளில் இருந்து மீள முடியாமல் இருக்கும் ஒரு உடைந்த நபரே. அந்த கடந்த காலம் என்ன என்பது விசேஷமான தகவல். அந்த கதாபாத்திரம் வேண்டுமென்றே தவிர்த்து வந்த நிகழ்கால வாழ்க்கைக்கு அவர் திரும்பி வர மிக மோசமாக மனதை பாதிக்கும் ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அதனால் வரை அவரது வாழ்க்கையில் இல்லாத ஒரு ஊந்துதல் அது. ஏனென்றால் நம்மில் பெரும்பான்மையானவர்கள் நமது சொந்த உலகத்தில் தான் வாழ்வோம். கண்டிப்பாக சிறப்பாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்களில் ஒன்று லோகேஷ் கனகராஜ் அண்ணா. இன்னும் பல ஜேடிகளை உருவாக்குங்கள். அப்பாவி ஜான் துரைராஜிற்கும் அவரது மாஸ்டர் பி சி செல்வத்திற்கும் இடையிலான பந்தம், ஒருவர் இறப்பதால் இன்னொருவர் அதனால் மொத்தமாக பாதிக்கப்பட்டு அவரது மாசான மாற்றம் என்று ஒரு முன்கதையை வைத்து படம் எடுத்தால் அட்டகாசமாக இருக்கும் இல்லையா? வாழ்க்கை என்னும் வட்டம் என்று கார்த்திக் நரேன் பகிர்ந்திருக்காரு. கார்த்திக் நரேனின் இந்த பதிவை விஜய் ரசிகர்கள் பலரும் பகிர்ந்துட்டிருக்காங்க. இந்த கதையை மாஸ்டர் இரண்டாவது பாகமாக எடுக்கலாம் என பலரும் கருத்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. தளபதி 65 படத்திற்கு பிறகு தேனாண்டல் பிலிம்ஸ் தயாரிப்பில் நியாயமான பட்ஜெட்டை கொண்ட ஒரு சிறிய திரைப்படத்திற்கு லோகேஷ் விஜய் கூட்டணி மீண்டும் இணைய உள்ளதாக சொல்லப்படுது. இது அதிகாரப்பூர்வ தகவலாக இல்லாமல் இருந்தாலும் இந்த செய்தி ரசிகர்களின் விருப்பமாக அமைந்திருக்கு. இது தொடர்பாக விசாரித்த பொழுது மாஸ்டர் வெளியாவதற்கு முன்பே மீண்டும் ஒரு படம் இணைந்து பண்ணலாம் என்று விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி முடிவு செய்தது. ஆனால் அதற்கு முன்பே விக்ரம் படத்தை இயக்க லோகேஷ் கனகராஜ் ஒப்பந்தமாக இருக்காரு. ஒருவேளை விக்ரம் தாமதமானால் தளபதி 66 படத்திற்கு பதிலாக தளபதி 67 படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவார். இருவரும் மீண்டும் இணைவது உறுதி. எந்த படத்தில் இணைகின்றனர் என்பது விக்ரம் படத்தை பொறுத்து முடிவாகும் என்றனர். சூர்யா, அமீர்கான், மாதவன் என முன்னணி ஹீரோக்கள் அடுத்தடுத்து கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த நிலையில் தற்போது விஜய் நடித்த மாஸ்டர் படத்தை இயக்கிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜிற்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது பற்றி லோகேஷ் கனகராஜ் சமூக வலைதள பக்கத்தில், எனது நண்பர்கள், குடும்பத்தினர், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் எனக்கு COVID-19 பாசிட்டிவ் என கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் நான் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன். இங்கு நன்றாக சிகிச்சை நடந்து வருகிறது. விரைவில் வலிமையுடன் திரும்பி வருவேன் என குறிப்பிட்டிருக்காரு.